பிரச்சனைகள் என்னன்னா வந்து தமிழ் வழி கல்வி மாணவர் ரொம்ப பாதிப்பாகிறாங்கன்றதான். 12 ஆண்டு காலம் அவர்கள் படித்த கல்வி கேள்விக்குறியாக்கப்படுகிறதா? சின்ன ஒரு வேலைக்கு போய் அந்த காசை வச்சுதான் நான் வந்து நீட் மெட்டீரியல் வாங்கி படிக்கிறதான சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ நீட் எக்ஸாம் வந்து ஒரு எலிஜிபிலிட்டிக்காக இல்லாமல் ஒரு சூடோ ஸ்டாண்டர்டுங்க பேர்ல அடிப்படையில் வைக்கிறாங்க. இந்த நீட் தேர்வு மாணவர்களை வெறும் பயிற்சி பெறுகிற மாணவர்களாக பயிற்சியாளர்களாக மாற்றுகிறது. அடிப்படையிலேயே இது தவறு. இந்திய அரசு 50 ஆண்டுகளில் நடக்கக்கூடிய அந்த ஐஐடி ஜேஇக்கு இது வரைக்கும் எந்த ஆய்வும் செய்யலை. ஆரிய சமூகம், பிராமண சமூகம் ஒரு சட்டத்தை இங்கே நடைமுறையில் வைத்திருந்தார்கள். இதுக்கப்புறம் எல்லாமே ஒரு கார்ப்பரேட், ஏன்னா அவ்வளோ பணம் செலவு பண்ணி வராங்க, கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் பணிபுரியணுன்ற ஒரு மனநிலை தான் இருக்கும். நினைச்ச மாத்திரத்தில் அவர் இஷ்டத்துக்கு ஏற்ப செயல்படுவதற்கு இந்த நாட்டு அரசியல் சட்டம் இடமளிக்கவில்லை. அரசு மதிப்பிட்டு ஒரு சான்றை தந்தால் அந்த மதிப்பீட்டு சான்று தகுதி இல்லை, மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு தகுதி இல்லை. அப்போ எது தகுதி? நான் யூனிவர்சிட்டிக்கு போகிற ஸ்டூடெண்ட் ஐஐடி பற்றி கனவே இல்லாமல் இருக்கிறேன். காரணம் என்ன? கோச்சிங் சென்டருக்கு போகணுன்றது தானே. எதற்காக தேசிய அளவிலே ஒரே கல்விக் கொள்கை? இதற்கு பின்னணியில் தான் தொடர்களே அரசியல் இருக்கிறது.